அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு பத்து பாடம் அறிவியல் செய்முறையில் பிரிவு இயற்பியலில் இரண்டாவது சோதனையை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சோதனையினுடைய தலைப்பு குவிலென்ஸின் குவியத்தொளவை காணுதல் இதை இரண்டு முறையில் கண்டுபிடிக்கணும் ஒன்று தொலைபொருள் முறை மற்றொன்று யூவி முறையில் பயன்படுத்தி காணுதல் இதற்கான தேவையான பொருட்கள் குவிலென்ஸ் தாங்கி ஒளியூட்டப்பட்ட கம்பி வலை மீட்டர் அளவுகோல் வெள்ளைத்தீரை இதற்கான சூத்திரம் மற்றும் செய்முறை இரண்டும் புத்தகத்தில் இருக்குது இரண்டு செய்முறையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தொலைபுரல் முறையை கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வெள்ளைத்திரையை வச்சுட்டு லென்ஸை வச்சு கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய ஒளியை ஜன்னல் வழியாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி நவுத்திட்டே வரும்போது நமக்கு இந்த வெள்ளைத்திரையில் தெளிவான பிம்பம் கிடைக்கும் இது வீடியோவில் கிளியராக கிடைக்கிற இது ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தெளிவான தலையிலான பிம்மம் கிடைக்கும் இப்போ என்ன அளவுங்கிறத பார்த்துடலாம் லென்ஸோடைய நடு நடுபாகத்திலையும் வெள்ளைத்துறையோட நடுபாகத்திலேருந்தால் அளவு எடுக்கணும் அளவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஜீரோலேருந்து அளவெடுக்கணும் நம்ம கேர்ஃபுல்லாக அளவிடுங்க எடுங்க ஜீரோலேருந்து வெள்ளைத்துறையோட நடுபாகம் வரைக்கும் நமக்கு அளவெடுக்கும்போது நமக்கு எவ்வளோ அளவு கிடைக்குதுன்னா பத்து கிடைக்குது அதை எஃப் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது எஃப்ங்கிறது குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த் இங்கிலீஷில் ஃபோக்கல் லென்த் அதனால தான் எஃப்னு சொல்கிறோம் எஃப் இஸ் ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர் அதுவே டூ இருந்தால் ரெண்டாவில் நம்ம பெருக்கும்போது அது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து யூவியூ முறையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான செய்முறையை படிச்சிக்கோங்க சோதனையை செஞ்சுட்டு இந்த அட்டவணையில் தான் நம்ம அளவுகளை குறிக்க போகிறோம் அதனால் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய குறியீடுகளை தெரிஞ்சுக்கணும் அதில் யூங்கிறது குவிலன்ஸிற்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு இந்த இடத்துல பொருளுங்கிறது ஒளியிடப்பட்ட கம்பி வலை இது தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எஃப் கண்டுபிடிச்சோம்ல அதை ரெண்டாவது பேர் இருக்குன்னா டூ எஃப் அந்த டூ எஃப்ஃபோட அதிக அளவு நம்மளோட டூ எஃப் இருபது அதனால் இருபதோடு அதிகமாக நான் முப்பதும் இருபத்தி அஞ்சும் வச்சு அளவுக்குள்ளே குறிக்க போகிறேன் அதே மாதிரி எஃப்லேயே வச்சு டூ எஃப்லேயே வச்சு இருபதில் வச்சு ஒரு அளவு குறிக்க போகிறேன் அதே மாதிரி டூ எஃப் கம்மியாக அதனால் அது பதினேழு பதினாலையும் வச்சு ஒரு அளவு குறிக்க போகிறேன் இதில் வீங்கிறது குவிலியன்ஸிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு இது திரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தும் போது தெளிவான பிம்பம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல திரையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அளவை அளந்துக்க வேண்டியதான் இது நமக்கு தெரியாத அளவு எப்படி சோதனை செய்யலாங்கிறத பார்த்துர்லாம் முதல்ல ஒளியிட்டப்பட்ட கம்பி வலை இது கரண்ட்டில் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் பெரியும் அதான் ஒளியிடப்பட்ட கம்பி வலை இது அளவு எடுக்கும்போது கார்னரில் வைக்கணும் ஸ்கேலு ஸ்கேல் ஜீரோவில் இருக்கணும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய டூஎஃப் வந்து இருபது இருபதோட அதிகமாக நான் இப்போ முப்பதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லென்ஸை முப்பதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வெள்ளை திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தும் போது நமக்கு தெளிவான பிம்பம் கிடைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய ரீடிங் இப்போ திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தும் போது தெளிவான பிம்பம் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம திரையை நிறுத்திடணும் இது வீடியோங்கிறதுனால நல்ல கிளியரான பிம்பம் உங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே பார்க்கும்போது நல்ல தெளிவான பிம்பம் கிடச்சிருக்கு அதனால் உங்களுக்கு அந்த இதாக நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி தெளிவான பிம்பம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம திரையை நகர்த்துறதை நிறுத்திட்டு இப்போ லென்ஸிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவை அளக்கணும் நம்ம ஒளியிடப்பட்ட கம்பி வளைக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு நமக்கு தெரியும் முப்பதுன்னு வச்சுருக்கோம் இப்போ லென்ஸிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவை வளர்க்கும் போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது அங்கே முப்பது சென்டிமீட்டர் இது பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அட்டவணையில் குறிச்சிக்கலாம் யூ சீக்குவல்ட்டு முப்பது சென்டிமீட்டர் வி சீக்குவல்ட்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி இப்போ நம்ம லென்ஸை இருபத்தி அஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு டூஎஃப் ஓட அதிக அளவாக இருபத்தஞ்சில் ஜீரோவில் ஆரம்பித்து டூஎஃப் நம்ம இருபத்தஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணலாம் இது தெரிந்த அளவு இப்போ தெரியாத அளவை கண்டுபிடிக்கணும் இருபத்தஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி இப்போ நம்ம திரையை வெள்ளை திரையை கொஞ்சம் கொஞ்சமாக போது நமக்கு எந்த இடத்துல தெளிவான தலைகீழான பிம்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல திரை திரைநகர்த்ததை நிறுத்திட்டு அளவை குறிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நோற்றி பார்க்கலாம் இப்போ தெளிவான பிம்பம் கிடச்சிருக்குது இதோடய அளவை நம்ம குறிச்சிக்கிட்டால் போதுமானது இப்போ அந்த மாதிரி குடிக்கும்போது லென்ஸ் இருக்குது ஜீரோவில் வச்சாச்சு திரைய எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா திரை பதினேழில் இருக்குது அதனால் நம்ம இப்போ என்ன குறிச்சிக்கலாம்னு சொல்லி பார்த்தா இருபத்தஞ்சும் பதினேழு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத குறிச்சிக்கலாம் இப்போ லென்ஸை எஃப்லேயே வைக்கணும் நம்மளோட டூஎஃப் இருபது சென்டிமீட்டர் அதனால் ஜீரோவில் ஆரம்பித்து எஃப் இருபதுலேயே நம்ம லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வெள்ளை திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி பார்க்கணும் எந்த இடத்துல தெளிவான பிம்பம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் தெளிவான தலைகீழான பிம்பம் கிடைக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை திரையை நவுற்றும் போது தெளிவான தலைகீழான பிம்பம் கிடைச்ச இடத்துல திரையை நிறுத்திட்டு நகர்த்துறதை நிறுத்திட்டு அளவுகளை குறிச்சிக்கணும் இப்போ எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்குது என்ன அளவு வருதுன்னா அளவு எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் கரெக்டாக இந்த ஜீரோவில் இருந்து நீங்கள் அளவு தான் அளவுகள் மாறாது அதனால் லென்ஸோட நடுபாகத்தில் வச்சு ஜீரோனும் ஜீரோவில் ஆரம்பித்து லென்ஸோட நடுபாகத்தில் கரெக்டாக ஷார்ஃபாக நடுபாகத்தில் ஒரு பென்சிலில் கூடு போட்டு வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதிலிருந்து இப்போ வரக்கூடிய அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா நமக்கு இருபது கிடச்சிருக்குது அதாவது லென்ஸிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு இருபது சென்டிமீட்டர் அதே மாதிரி ஒளியிடப்பட்ட கம்பி வலை பொருளிற்கும் லென்ஸிற்கும் இடைப்பட்ட தொலைவும் இருபது சென்டிமீட்டர் ரெண்டுமே நமக்கு இருபது சென்டிமீட்டர் அளவு தான் குறிச்சிருக்கு இதை நம்ம அட்டவணையில் குறிச்சிக்கலாம் அடுத்தது நம்ம டூ எஃப் நம்ம டூ எஃப் அதோட கம்மி அளவு வைக்கணும் அதனால் நம்ம ஒளியிடப்பட்ட கம்பி வலையில் ஜீரோவில் வச்சுட்டு லென்ஸை இருபதுக்கு கம்மியாக வைக்கிறோம் இருபதுக்கு கம்மியாக நான் பதினேழில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பதினேழில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நகுத்திட்டே வரும்போது இப்போயும் நமக்கு தெளிவான நமக்கு தலைகளான பிம்பம் கிடைக்கணும் தெளிவான தலைகளான பிம்பம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம நகர்த்துறத நிறுத்திவிட்டு அளவை குறிக்கும்போது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஜீரோவில் இருந்து இந்த அளவு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அந்த அளவு கரெக்டாக நடுவில் இருக்கணும் இப்போ நமக்கு இருபத்தஞ்சு கிடைச்சிருக்கு அதாவது லென்ஸிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு இருபத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி ஒளியிடப்பட்ட கம்பி வளைக்கும் லென்ஸிற்கும் இடைப்பட்ட தொலைவு பதினேழு சென்டிமீட்டர் இது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அடுத்து ஒளியிடப்பட்ட கம்பி வலையில் ஜீரோவில் வச்சுட்டு லென்ஸை நான் பதினாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இது நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நான் இப்போ பதினாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன அளவு திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுற்றும் போது எந்த இடத்துல தெளிவான தலைகீனான பிம்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல வரும்போது நம்ம திரையை நகர்த்தறதை நிறுத்திவிட்டு அளவு குறிச்சிக்கணும் அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி கிடைச்சிருச்சு எனக்கு இப்போ என்ன அளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிச்சிடலாம் ஜீரோவில் இருந்து லென்ஸை ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும்போது திரைக்கு வரும்போது நமக்கு என்ன அளவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க நமக்கு முப்பத்தி ஆறில் தான் பிம்பம் கிடச்சிருக்கு முப்பத்தாறு சென்டிமீட்டரில் தான் பிம்பம் கிடச்சிருக்கு அதாவது பதினாலு சென்டிமீட்டர் வைக்கும்போது டூ எஃப் கம்மியாக பதினாலு சென்டிமீட்டரில் வைக்கும்போது நமக்கு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டரில் தான் பிம்பம் கிடச்சிருக்கு இது எல்லா அளவுகளையும் நம்ம குறிச்சிக்கணும் கணக்கீடு ஒரே ஒரு கணக்கீடு போட்டு காமிச்சிருக்கேன் குவிலென்ஸின் குவிய தொலைவு எஃப்இஸ் ஈக்குவல் டு யூவி பை யூ ப்ளஸ் வி சென்டிமீட்டர் அதில் யூங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது முப்பது இன்ட்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பை முப்பது ப்ளஸ் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது ரெண்டையும் நமக்கு அடிக்கும்போது பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர்னு அளவு கிடச்சிருக்கு இதே மாதிரி ஐந்து அளவுகளுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் முப்பது வச்சோம் இருபத்தஞ்சி வச்சோம் இருபது வச்சோம் அடுத்தது பதினேழு பதினாலு அஞ்சுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அட்டவணையில் போட்டுக்கோங்க அதனுடைய சராசரி கண்டுபிடிக்கணும் அதனால் அஞ்சையும் கூட்டி அஞ்சாலை வக்கணும் அந்த மாதிரி அஞ்சாலை வக்கும்போது நமக்கு பத்து புள்ளி ஒன்று ஒன்று சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு கிடச்சிருக்குது இதான் யூவி முறையில் நம்ம குவிலென்ஸின் குவித்தலவை கண்டுபிடிச்சதுக்கான விடை இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் குவிலன்ஸின் குவிய தொலைவு தொலைபொருள் முறையில் பத்து சென்டிமீட்டர்னும் யூவி முறையில் பத்து புள்ளி ஒன்று ஒன்று சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இதே போன்று ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புக்கான அறிவியல் செய்முறைக்கான விளக்கம் கவின் சேனலில் இருக்குது நீங்கள் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் இல்லை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்